நடக்கிற அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. பந்தலின் கீழே நிலமடந்த மடியின் மேலே காலதெய்வம் அரசாகவும் கல்புலகம் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. சூரியனை பந்தாலே சுழல்வதுதான் நாட்களடா. கடமை செய்யும் ஆட்களடா நீளமான பந்தலின் கீழே நிலமடந்த மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் உலகம் கிடக்குதடா. பிறந்தவர்கள் இறந்திடவே போட்டு வைத்தான் ஒரு சட்டம். இறந்தவர்கள் பிழைக்க இன்னும் இயற்றவில்லை மறு சட்டம். நீளமான பந்தலின் கீழே நிலமடந்த மடியின் மேலே வாழதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் உலகம் கிடக்குதடா.
பெட்ரோல் இருக்கிறதா? என்னது வண்டியில பெட்ரோலா? மாட்டுக்கு பெட்ரோல் போட்டா ஓட்டுங்க. டிராக்டருக்கு பெட்ரோல் வாங்கிட்டு போறேன். டிராக்டருக்கு மாட்டு வண்டியில பெட்ரோல் வாங்க? ஏ மாட்டுக்கு புண்ணாக்கு கார்ல வாங்கிட்டு போல. தங்கம்மா எது இதா இல்லை வெளியே சொல்லு. என் கூட காலேஜில கடனை கொடுக்க யோகியதை இல்ல. திருட்டுத்தனமா நல்ல வச்சு காசாக பாக்குறியா? சொந்த பொருள் விற்கிறது திருட்டு. நீங்க வித்துட்டா முழு பணமும் சேர்ந்தோம் சுத்தலாம்னு பாக்கிறேன். ஏழையா காசாக? ஆமா தம்பி, சீட்டு கொடுங்க. மூணு மாசமா மறந்துட்டு இருக்கீங்களே. கொடுத்ததை மறந்தாலும் வாங்கினதை மறக்கிற பழக்கம் தானே. 200 ரூபாய் இருக்கு, நீதி 100 ரூபாய் 2-3 நாள் சொல்லுங்க. கொடுத்தா பூரா தொகையும் கொடுக்கும். இல்ல டிராக்டர் பறிமுறை இவனால என்ன செய்ய முடியுமோ முடியாதுங்கிற நிலைமை இல்ல. கூடாதுங்க என்ன எடுத்துக்கோ. என்ன தனக்கு பிள்ளை 4 ஆள் வரை கூட்டிட்டு வந்திருக்காரு. குறைஞ்சது 40 பேர் வேணுமே. ஏன் டிராக்டர் தள்ளிட்டு போட்டு? இல்ல தூக்கிட்டு போறதுக்கு ஐயா கொடுத்த டிராக்டர் பத்தி இருக்கு. விட்டு கொடுத்தா நம்ம தலை மொட்டறோம். 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கொடுத்ததெல்லாம் முறைக்கிறான். ஆமா இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு இப்ப பணம் வேணும். என்கிட்ட கணக்குனா கணக்கு தான் தெரியுமே. இப்ப தீர்ந்து போயிடுச்சு. ஆமா அந்த பணத்தை எங்க கணக்கு பையன் கிட்ட கொடுங்க. என் பத்துல ஒரு 100 ரூபாய் கேட்காங்க. இந்த பணத்தை எனக்கு நாளைக்கு திருப்பி கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்தோம். பழி இதெல்லாம் என்ன வேலை? கணக்கு கணக்குல கணக்கு தான். ஆமா
அப்படியே சுபாவமே இல்லையே. அம்மா நீங்க இப்படி வரக்கூடாதா? அது சொல்ல வரல, நானே உன்னை தேடிட்டு வரலாம்னு இருந்தேன். இந்த பணம் என்ன இது? அன்னைக்கு நான் கிட்ட கடன் வாங்கல. ஓ, கொடுத்தது திருப்பி வாங்குற வழக்கம். வாங்கிறது கொடுக்காம இருக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. பணம் பகைய வளர்ப்பு, ஆசம் உறவ வளர்ப்பு. எந்த உறவ? எட்டு கிரகங்கள். எட்டு கிரகங்களா? ஆமா, ஒன்னா சேர்ந்து வர என்ன பாத்துடுவாங்களே. இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி இப்படி. அம்மா அம்மா அம்மா, அம்மா இங்க வந்து சொல்ல பண்ணிட்டு. அம்மா என்ன இங்கேயே சுத்திக்கிட்டீங்க எல்லாரும்? எங்க அம்மா காணும், அவங்களுக்கு தேடிட்டு வந்தோம். ஆனா போயிட்டாங்களா? போலீஸ் சொல்றதானே அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நான் வந்து தங்கச்சி இங்க வந்தா ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு சமாளிச்சு நான் மறந்துக்கிறேன். நான் இங்க இருக்க சொல்ல வேண்டாம். நீ போய் சீக்கிரம் அனுப்பிச்சாச்சு. எப்படியோ போயிடுச்சு. எப்படியோ ஊருக்கு புறப்படணும். இல்ல மாமா போன் பண்ணுங்க.
டாக்டர் போன் பண்ண. முதல்ல நீங்க போங்க. அம்மா என்னமா செய்யுது சொல்லுங்கம்மா. என்னமா என்னமா சொல்ல மாட்டீங்களா? பாருங்கம்மா. அம்மா பாருங்கம்மா. போயிட்டாருமா? நான் பயந்துட்டோம்மா. Ah.
நல்ல பொண்ணுங்க நீங்க எல்லாம் ஒன்னா போயிட்டு வாணியை பிடிச்சு வந்துச்சேடாக்கும். சரி போனாவது பண்றேன். இதுக்கு நானே நேரில் போயிட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா அதான் நல்லதுங்க. அப்ப நாங்க வரோம்.
காதல் கனநேரம் பிரிந்தாலும் கனலாவதே கனையே முகழில் வேலி கனியாவதே உறவாடும் இல்வேலி பிரிவென்பதே நம் உயிரோடு உயிர் சேர்ந்து பெரும் என்பதே உறவாடும் இல்வேலி பிரிவென்பதே நம் உயிரோடு உயிர் சேர்ந்து பெரும் என்பதே இருவேறு பொருள் கூறும் கண் இருவேறு பொருள் கூறும் கண் பார்வையே ஒன்று நோய் தந்ததே ஒன்று மருந்தானதே பருவத்தின் ஒரு பார்வை நோயாகுமே உருவத்தின் துணை பேர் மருந்தாகுமே பருவத்தின் ஒரு பார்வை நோயாகுமே உருவத்தின் துணை பேர் மருந்தாகுமே இருக்கின்ற இதழ் கலை பேசுதே சிரிக்கின்ற இதழ் கூட கலை பேசுதே வாய்மணக்குற மொழியாவும் கவி பாடுதே கலையே முகழில் மேலி கனியாவதே காதல் கண நேரம் பிரிந்தாலும் கனலாவதே கலையே முகழில் மேலி கனியாவதே வீடு வரைக்கும் துணைக்கேன். இந்த நேரத்தில் தனியா போறேன். பரவாயில்ல, எனக்கு இன்னும் பயம். நான் ஜாக்கிரதா பாத்துக்கேன்.
அப்பா மோகன வாணியா இங்கதான் அவன் இருப்பாங்க. பேச்ச கேட்டு நான் வந்தேன் பாரு. உன் விருப்பப்படி நீ இங்கே இரு. நான் அவளை நம் மண்டலத்தில் விட்டு விட்டு வந்து என்னை அழைத்துப் போகிறேன். நல்லது, அப்படியே இருக்கு. ஒரே வழி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். நல்ல எஸ்டேட் மேரேஜ் பண்ணல். எங்க முதலாளி மக வாணிய காணும். ஆமா, மோகன் பேர். மோகனா, அது யாரு? சரி, ஒன்னே செய்யறேன். விஷயம் தெரியுமா? ராத்திரி நம்ம முதலாளி மகன் எங்கேயோ காணாம போயிட்டாங்களான்னு. என்ன? ஆமாங்க, வாணிய காணும். மோகன்யா, நான் தான் நடக்கேசி. வாணி காணாம போன விஷயமா உன்னதான் சந்தேகப்படுறாங்க. நானும் கூட ஓடி போயிருந்தாலும் சந்தேகப்படுறான். இருக்கேன், அதெல்லாம் அங்க வந்து சொல்லி. நம்ம ஊர் வச்சு ஏதாவது ஏற்படுத்திக்கிட்டு
நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கும் போது பாணி வந்துட்டா நான் வந்துடப்பேன். அம்மா வயசுட்டோம் சந்தோஷம் வரும்போது சிரிக்க தெரியாம துன்பம் வரும்போது அழ தெரியாம இருக்கு. நீங்களே அழுதா தங்கச்சி யாருமா ஆறு தங்கச்சி இல்ல அம்மா தூட்டு போய் நீதான் சேர்ந்து சொல்லணும். கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. நீலமான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா. அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. அரசாங்கம் நடக்குதடா. அவன் கட்டளையில் உலகம் கிடக்குதடா. நீலமான பந்தலின் கீழே நீலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா. அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. இயற்றவில்லை மறு சட்டம். நீலமான பந்தலின் கீழே நீலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா. அவன் கட்டளையில் உலகம் கிடக்குதடா. இந்த படத்தில் இருக்க பெண்ண பாத்தியா தாட நம்ம குப்ப மக வள்ளி அது அரை பைத்தியமாச்சு. எம்மா அழகாந்து படத்தை வந்து பாத்தியா
சரி, இப்ப வீடு எங்க? அதோ அந்த கடைசியில் தாங்க இருக்கு. அந்த கடைசியிலயா? ஆமா. எங்க அம்மா மயக்கமா வெளியில விழுந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்க? அப்படியா? உங்க அம்மா நான் கூட்டிட்டு வந்த மயக்கத்தை தெரிஞ்சு உடம்பு எவ்வளவு தண்ணம் கடிச்சு போச்சு. முருகனுடைய ஆளுங்க. ஆமா என்ன, முருகனுடைய ஆளுங்களே தான். சீக்கிரம் கிளம்புங்க, காத்திருப்பாங்க.
யாரு? என் முருகா. ஆமா, எங்க எங்க என் முருகா? அவ ஜெயலாயுதம் இங்க மயில் வாகனம் எங்க? மோசம் மோசம். எங்க என் முருகா? பொறுப்பாரு. அவர் மன மேலதான் இருப்பார். முருகா முருகா, இங்க போற உள்ளம் போன படியெல்லாம் ஓடி ஓடி உருவமில்லா கடவுள் உன்னை தேடி தேடி மலிந்த நூல்கள் பாடி பாடி பேசாமல் போனவர்கள் கோடி கோடி கடங்களா இருக்கும் பொல்லா இருக்கும் நடுவில் இருக்கும் தான் நீங்களா இருக்கும் காரணம் நல்லா இருக்கும் பொல்லா இருக்கும் நடுவில் இருக்கும் தான் நீங்களா இருக்கும் காரணத்தை எல்லோருக்கும் தான் கூட்டிக்கிறீங்க. அந்த அம்மா கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க இங்க பாட ஆரம்பிச்சாங்க, நீங்க ஆட ஆரம்பிச்சீங்களா? வள்ளி வள்ளி நான் தான் முருகன். பாப்பா வேணா இதுதான் உன் வீடா?
கண்ணனா அதுதான் அவனுக்கு கண்ணே தெரியல கார்ல போறான்ல நேரம் வந்து காத்திருந்து போயிடுச்சு.
அதோ வராண்டி பழனி அருமுகந்தானே, அதோ வராண்டி அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி, அதோ வராண்டி பாடுமலில் ஏறிக்கிட்டு தாடுமலை தாண்டிக்கிட்டு, அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி, அதோ வராண்டி ஆதியிலே திணை சுனத்தில் ஆயலோட்டு மேலையிலே போஷோ, ஆதியிலே திணை சுனத்தில் ஆயலோட்டு மேலையிலே ஆசை கொண்டு வேடனை போல் வேடம் போட்ட வேல்முருகன், அதோ வராண்டி பழனி அருமுகன் தாண்டி, அதோ வராண்டி. அவரே இங்க வர அவரு தேவையான விஷயம் வாணி கிடைச்சதும் உங்க மகன் உங்ககிட்ட வச்சிருந்தேன், அங்க இருக்கிற வாணி இல்ல வெளியே தெரிஞ்சது
வந்து கொண்டிருக்கிறேன். பொறுத்திரு. Thank you.
என்று நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் வாணி கற்றுக் கொடுத்தவை. நம் மண்டலத்திற்கு கலை வந்த பெருமை வாணிக்கு, அவளை கொண்டு வந்த பெருமை எனக்கு. என்னப்பா அது, நான் எவ்வளவோ சிரமப்பட்டு அடி என்னை பற்றி உருவாக்கியும் சொல்லவில்லை. பெற்றவர் புகழ்ந்தால் போடாது, மற்றவர் புகழட்டும் என்று சும்மா இருந்து விட்டார். ஆமாம் ஆமாம், இந்த பாட்டின் பெயர் உல்லாச பாட்டு என்றால் வாணி. சோகம் சோகம் தாபம் என்றெல்லாம் இருக்கிறதா? அப்படியா, போ போ, விரைவில் அவைகளும் கற்றுக்கொள். என்ன வாணியை சகல மரியாதைகளுடன் இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். அவளை அழைத்து வந்து எனக்கு அனுப்பி வைக்கவும் தெரியும். தாங்கள் தவறிய தெரிந்தோம். ஆகட்டும். மன்னன் இங்கே உலோகத்திலேயே இறந்து விட்டார். பாவம், ஒரு வீரனை இழந்து விட்டோம். உன் வேலையை கவனி, நான் இசை பயில வேண்டும். மிக்க நன்றி. நீ எங்க இருந்து வருகிறாய்? பூமண்டலத்திலிருந்து வந்திருக்கிறேன். பூமண்டலத்திலிருந்தா?
உங்கள் மண்டலத்தில் இருப்பதை விட இந்த மண்டலத்தில் இழுக்கும் சக்தி மிகவும் குறைவு. இதை போன்ற காலணிகளை அணியாவிட்டால் இப்படித்தான் தொல்லைப்பட வேண்டி வரும். பத்திரமா வைத்துக்க. நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்களே, எங்க மொழி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு 74 மொழிகள் தெரியும், அதிலும் தமிழ் நன்றாக தெரியும். அப்படியா? நீங்க யாருன்னு இன்னும் சொல்லலையே. என்னை பார்த்ததுமே தெரியவில்லை. நான் ராஜகோமாளி, கோமாளி ராஜா, கிடைக்க வைக்கும் சிங்கார கவலையும் விரோதி. இன்னும் தெரிய வேண்டுமானால் என்னுடன் வா. இத்தனையும் எனக்கு மேல்மண்டலத்திலே கொடுக்கப்பட்டது. நான் கீழ்மண்டலம் நோக்கி செல்கிறேன். நீயும் வருகிறாயா? வருகிறேன். என்ன விசேஷம்? பூமண்டலத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார்களாம். அவள் தலையிலே அரசியா, ஆடல் அழகியா, ஆடல் போகிறியா, அவள்தான் போட்டியிடம். என்ன, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நான் போய் சாப்பாடு கொண்டு வருகிறேன், சாப்பிட்டு புறப்படுறேன். என் முயற்சி வேணாக. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கற்றுக்கொடுத்து சில நேரம் சொந்தக்காரர்கள் பார்த்தா என்னால் இருக்க முடியாது. மேல்மண்டலத்தில் இங்கு ஒரு கோமாளி வருகிறார். உனக்காக நடக்கும் கலைவிழாவில் நீ அவனை வெற்றி பெற வேண்டும். அதன் பின் போக. அந்த வெற்றிக்காக என் வேதனை இந்த அறைக்குள்ளேயே இருந்தால் வேதனையாகத்தான் இருக்கும். பெரியவரையும் பார்க்க. இதுல இரண்டு குண்டு இரும்பு சத்து இருக்கிறது தெரியுமா? அப்படியா? இதுல இரண்டு குண்டு, இது 10 வித உலோக சத்துக்களால் செய்யப்பட்ட மாத்திரம். 10 வித உலோக சத்துக்கள். எப்படி புறப்படுங்க. அது பார் எரிகோளம். இப்படிப்பட்ட பரிதாப முடிவா வரணும்? உன் துணையால என் வாணியை கண்டுபிடிக்கலாம். நான் என்னென்ன மனக்கோட்டை கட்டியிருந்தேன் வாணி, இனி உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்க்கவே முடியாது வாணி. ஏன் பார்க்க முடியாது? கோமாளியா நடிச்சா? நான் கோமாளியா நடிச்சா? நண்பா, என் வாழ்வுக்காக உன் சாப பயன்படுத்துறதுக்காக நீ என்ன மன்னிச்சு, நீ என்ன மன்னிச்சு, நீ என்ன மன்னிக்கத்தான் வேணும் நண்பா. எனக்கு வேறு வழியே கிடையாது.
நான் போட்டிக்காக வந்திருக்கும் மேல்மண்டல கோமாளியா? வரவே தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். தலைவருக்கு வணக்கம் செலுத்த. வணக்கம் தலைவா. மெச்சினேன் உன் அறிவு எப்படி தெரிந்து கொண்டாய்? அங்கே உட்கார்ந்திருப்பவர் கூறி குறுகி உட்கார்ந்திருக்கிறார். எல்லாரும் உங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருப்பவர்கள் பாருங்களே. உன்னை ஒரு கோமாளி என்று கேள்விப்பட்டு இப்போது நீ பெரிய அறிவாளி என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த இரு சம்பவத்தால் ஒருவனின் திறமையை எப்படி தீர்மானிக்க முடியும்? நீ வந்ததன் நோக்கம் எங்களுடனா? தமிழகத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள். அவள் வணக்கம். இவள்தான் அந்த பெண் என்று எப்படி தெரியும்? அவள் முகத்தில் சோகத்தின் சாயம் இருக்கிறது. அது பூலோகவாசிகளுக்கு மட்டும்தானே சொன்னது. பூலோகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். தேவையில்லை. எனக்கு போட்டி அவளும் தானே. அவள் கேட்பதா இருந்தா நான் பாடுவேன். அப்ப போட்டிக்காக வேண்டாம். என்ன, நான் சில உண்மைகளையும் சொல்ல போகிறேன். தலைவா என்னை மன்னிக்க. நான் சொல்ல போவதை கேட்டால் இங்கிருந்து நீ போகவே மாட்டாள். தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல ஆதரித்து பஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அரங்காக்கும் மக்களிடம் பார்த்த விந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. நான் அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது, தன்மானமுள்ள மக்களை பாராட்டுது. மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது, தன்மானமுள்ள மக்களை பாராட்டுது. பானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது. பானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது. பல பலம் பெருகி மறவர் பேர் நாட்டுது, பல பலம் பெருகி மறவர் பேர் நாட்டுது. அதிசயம் பார்த்தே மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு, அதில் மனம் கபரும் அழகு கலை இருக்கு. மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு, அதில் மனம் கபரும் அழகு கலை இருக்கு. மான் இருக்கு, பண்ண மயில் இருக்கு, தென் இருக்கு, வீர செயல் இருக்கு. மான் இருக்கு, பண்ண மயில் இருக்கு, தென் இருக்கு, வீர செயல் இருக்கு. அதிசயம் பார்த்தே மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. அங்கே தங்கணம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தழுவி தந்தமிசைக்கு செங்கல் தவழ்ந்து வரும், செந்தாழை மலர் தொட்டு மனம் குமந்து வரும். அங்கே தங்கணம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தழுவி தந்தமிசைக்கு செங்கல் தவழ்ந்து வரும், செந்தாழை மலர் தொட்டு மனம் குமந்து வரும். இங்கே தங்கிட நிழலும் இல்லை, பொங்கிட கடலும் இல்லை, சற்று நேரம் கூட வெயில் மறைவதில்லை. இங்கே தங்கிட நிழலும் இல்லை, பொங்கிட கடலும் இல்லை,
சற்று நேரம் கூட கையில் மறைவதில்லை. நம்மை தழுவிடச் சென்றலேதும் வருவதில்லை. நம்மை தழுவிடச் சென்றலேதும் வருவதில்லை. அதிசயம் பார்த்தே மண்ணிலே அது அப்படியே நிற்கிது என் கண்ணிலே. அதிசயம் பார்த்தே மண்ணிலே அது அப்படியே நிற்கிது என் கண்ணிலே. கட்டளைக்கானோ நாக்காரியக்கானோ இது எல்லா வசதிகளுமா? ஆமா, இந்த அரண்மனையில் இருக்கும் எல்லா அறைகளும் இப்படித்தான் இருக்குமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக. ஆமா, உனக்கு இசை கற்றுக் கொடுக்கிறாரே, அவள் கூட இந்த மாதிரி அறையில் தான் தங்கியிருக்கிறார். இல்லை, அது வேறு விதம். பார்க்கலாமா? எதற்கு? ஒன்றும் இல்லை, அந்த அறை எப்படி இருக்கிறது என்று பார்க்கப்படுது. பிறகு பார்க்கலாம். இப்போது ஓய்வு எடுத்துக்கோங்க. அவளை எனக்கே உரியவளாக்கப் போகிறேன். தமிழகத்தில் இருந்து ஒரு பெண் வந்திருக்கிறார். எப்படி இருக்கிறது? இருந்த இடத்திலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய கருவிகள் எங்களிடம் நிறைய உண்டு. நான் என்ன சொல்லிருக்கிறேன்? வாணியின் இருப்பிடத்தை எதற்காக அறிய முயன்றார்? புகழ்பெற்ற கலைவாணியை ரசிகன் என்ற முறையில் சந்திக்க விரும்பி நீ அவளை பார்ப்பதற்கு என் அனுமதி இல்லாமல் அவளை யாரும் பார்க்கக்கூடாது. தேவைப்படும் பொழுது உங்கள் அனுமதி பெற்றே சந்திக்கிறேன். எனக்கு தெரியாமல் நீ அவளை பார்த்தால் உனக்கு தெரியாமலே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும். நல்லது. இவனை கண்காணித்தவன் என்ன ஓடல தெரியல. கொஞ்ச நாளாகவே நீ ஒரு மாதிரி ஆச்சு. என்ன காரணம்? கேள்வி எனக்கு தெரியல. கோமாளி பார்க்க முடியல, உண்ண முடியலையே, புரிஞ்ச முடியல. ஆகும் சொல்லுவான் சொல்ல. ஒருவரையே மனதால் இல்லை, அவருக்காகவே வாழணுங்கிற எண்ணத்தில் சாகர ஓடியா நீங்க நாம பத்து விடுவோமா? ஆமா, உனக்கு என்ன? உன் சாதனர் தான் அருகிலே இருக்கிறார். பார்த்தால் முறைக்கிறார். அப்ப அவளுக்கு பிடித்தமான நீதான் நடந்து சொல்லி
அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் முகமலர்ச்சியாக பார்க்க வேண்டும். என்ன நீங்கள் முகம் சோர்ந்துதானே இருக்கிறீர்கள்? முகம் மட்டும் என்ன, உடல் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து போயிருக்கு. நாம் விவசாயப்படுத்த வேண்டும். நான் இப்படி எல்லாம் ஆடிப்பாடினால் உங்கள் மனதிலும் காதல் திருப்பம் என்று சொன்னார். காதல் பற்றி உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது. கட்டுக் கொடுத்து சொல்லவா? இப்படி அழைத்து போகிறாயா? சரி பாருங்க. இவள் ஒரு வினோதமான பெண். இவளை கோபிக்காவிருந்தால் நான் இவ்வளவோ காரியங்களை சாதிச்சு. நீங்க எனக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல தேவையில்லை ரஜினி. இவரை இங்க இருந்து கூட்டிட்டு படிங்க, நான் போகட்டும். இப்ப நான் என்ன ரஜினி, இங்கே நான் இங்கே காதல் பாட்டு பாடுவோம். தனையே உங்களில் மேலி கனியாவதே, காதல் கண நேரம் பிரிந்தாலும் கனலாவதே. தனையே உங்களில் மேலி கனியாவதே, காதல் கண நேரம் பிரிந்தாலும் கனலாவதே. தனையே உங்களில் மேலி கனியாவதே. ஏன் பாடுவது எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நீதி பாணி புறவாடும் இல்லை பிரிவென்பதே, நம் உயிரோடு உயிர் சேர்ந்து பெரும் இன்பதே. புறவாடும் இல்லை பிரிவென்பதே, நம் உயிரோடு உயிர் சேர்ந்து பெரும் இன்பதே. இருவேறு பொருள் கூறும் கண் பார்வையேன், இருவேறு பொருள் கூறும் கண் பார்வையே. ஒன்று நோய் தந்ததே, ஒன்று மருந்தானதே. ஏதாவது எழுந்தெழுந்தா சொல் போயிட்டு விடுகிறேன். அப்படியா?
இந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனே போகவே. நீ அவனுடைய இரு சிந்தா, இனிமேல் இவள் விஷயத்தில் நீ தலையிடாதே. உங்கள் நன்மைக்காக சொன்னேன், எங்க நன்மை பற்றி எங்களுக்கு தெரியும். வாணிக்கு பட்டம் கொடுக்க ஏற்பாடு செய்ய சொன்னேனே, என்னவாயிற்று? நடந்து கொண்டிருக்கிறது செய்யாதே. பயிற்சிகள் எல்லாம் முடிந்து விட்டது. வாணிக்கு கலை அரசு என்னும் பட்டம் கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த மண்டலம் காணாத ஒரு வாணி. நினைத்து பார்க்க முடியாத சோதனை. மோகன், உங்களை பார்த்தது நான் இழந்ததெல்லாம் திரும்ப என்னை தேடி வந்திருக்கேன். நான் வந்தது தெரிஞ்சேன். இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறதுன்னு தான் தெரியும். ஆமா, பறக்கும் தட்டு இல்லாமல் நான் திரும்ப போகவே முடியாது. அந்த பறக்கும் தட்டை இயக்கிற முறைகளை தெரிந்து கொள்ளத்தான் அந்த ரஜினியோட இந்த காதலில் சகிக்க முடியாத ஒரு காட்சிய உன் கண் முன்னாலே நான் நடத்தி காட்ட முடியாது. உங்க மேல பூர்ண நம்பிக்கை. கள்ளங்கவுடன் தெரியாத இந்த ரஜினியை ஏமாற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப வேதனை. நான் என்ன செய்யணும்? வேற வழி இல்லை. இம்மண்டலத்தின் தலைவருக்குரிய என் வார்த்தையை மீறியது கிடையாது. ஆனால் நீ என் கட்டளையை மீறி அடிக்கடி வாணியை சந்தித்து வருகிறார். இதற்கு ஒரு முடிவு காணவே வந்திருக்கிறேன். எழுவார் வீண் சண்டைக்கு போகும் வழக்கம் எனக்கு கிடையாது. கோயத்தனத்தை மறைக்க இப்படி ஒரு வழியா? நமக்குள் ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் தேசிய தீர்ப்பு. நீ இருக்கும் வரையில் வாணி என்னை விரும்ப மாட்டான். அதற்கு நான் என்ன செய்வது? இருவருக்கு ஒருவரை காக வேண்டும். முடிக்கட்டுமா? இப்படி பயந்து நடுங்கும் ஒருவனுக்கு பட்டம் பதவி நீங்கள சுத்தியா? Thank you.
வெற்றி தோல்வி என்பது சந்தர்ப்பத்தை பொறுத்து. நீங்கள் தலையிடி இருங்கள், ஆனால் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள், உபத்திரவம் செய்யாதீர்கள். கோமாளி, என்னை எதிர்த்து வாழ முடியாது. அவரோட என்ன பேசு. ஓ ரஜினி, ஓ கோமாளியுடன் நின்று வேண்டும் மற்றும் மாதிரிதான். உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடைபெற வேண்டும். அதை நானே முடித்து வைத்தேன். ஆனால் அதே சமயம் மாணியுடன் பறக்கும் தட்டில் நான் பறந்து கொண்டிருப்பேன். இந்த மண்டலத்தில் நாம் எங்கு வேண்டும் என்றாலும் சுற்றலாம். இன்னமே அப்பா நன்றாக கண்டுபிடித்த இனிமே அவன் நம் விஷயத்தில் தலையிடவே மாட்டான். உங்களுடனே இருக்கும்படி அப்பா சொல்லிவிட்டேன். என்ன, நான் பேசிக்கொண்டே இருக்கேன், நீங்க பேசாமலே இருக்கீங்களே.
காண விரும்புவது தற்கொலை வேலை. உண்மை காதலுக்கே வேற்றுமையில்லை, உண்மை காதலுக்கே வேற்றுமையில்லை. நாம் ஒன்றுபட்டால் இங்கு வேறு அதிசயமில்லை, நாம் ஒன்றுபட்டால் இங்கு வேறு அதிசயமில்லை. இருப்பது இங்கே உன் நினைவிருப்பது எங்கே, நிழலும் உனது கைக்கு கிடைக்குமா, நீரின் குமிழி அணையை உடைக்குமா. என்ன ரெண்டு பேரும் என்ன இயங்க Thank you.
எப்படி என் திறமை? நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போய் சேர வந்தா அவங்க வந்து ஒரு தட்டில ஏற்றி போயிட்டு வந்து அனுப்புவாங்களா? நீங்க ஒரு தட்டில் நீ போறதுக்கு உனக்கு அந்த எந்திரம் ஏற்கிற நடந்து தெரிய வேண்டாம். அது வந்தது வந்து நானும் நீ கல்யாணம் செய்த பிறகு பறக்கும் தட்டிலேயே பறந்துட்டு போயிட்டு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. வாழ்க்கையில நான் யாருக்காவது என்ன பிரதிபாரம் செய்யறது? நான் சொல்லுகிறேன் கோமாளி, நீ என் மகள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் நான் உன் மீது வைத்திருக்கும் மதிப்பிற்கும் என் மகளை உனக்கே திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். நான் தகுதி இல்லாதவன் தலைவா, பேசாதே. நான் சொன்னால் சொன்னதுதான். ஆணி, உனக்கு சம்மதம் தானே? அடுத்து நடக்கும் கலைவிழாவை ஒட்டி இந்த திருமண விழாவும் நடைபெறும். அதையும் தண்டு கணக்கி விட்டு போகலாம். கோமாளி புறப்படு. உங்கள் அறியாமையை பார்த்து சிரிக்காமல் வேற என்ன செய்வது? இடம் அரசு கேள்வி செய்கிறாயா? இல்லை, அனுதாபப்படுகிறேன். தேவையில்லை, இன்று தேவையில்லாமல் இருக்கலாம். நாளை உங்கள் காதலில் தோல்வி கண்ட பிறகு அது தேவைப்படலாம் அல்லவா? இளமரசி, கோமாளி ஏமாற்றுகிறார். போதும், அவர் மேல் குற்றம் காண்பதுதான் உன் வேலை. இல்லை, நீங்களே வாணி நாளைக்கு போய் கோமாளியை பார்த்தால் குற்றம் காண்பீர்கள், தண்டனையும் கொடுப்பீர்கள். என்ன நடக்கிறது? எப்படி சொல்வேன் இளவரசி? கோமாளிக்கும் பாடிக்கும் காதல் இளவரசி. பொய்யோ மெய்யோ போய் பார்த்தால் தெரிகிறது. Thank you.
ரஜினி என்ன இது? உங்களுக்கும் எனக்கும் திருமணம் ஆகிறவரை நீங்கள் என் கைது. நினைத்ததை நடந்துவிட்டது. என் திட்டம் பயித்து விட்டது. அளவிற்கு வாணியை பறக்கும் தட்டு கழித்து வாருங்கள். இதையாவது சாப்பிடுங்க. எனக்கு தேவையில்லைன்னு எத்தனை முறை சொல்லு. நீங்க இப்படி ஆசைப்பட்டு ஒரு பலனும் இல்லை. சாப்பிடுங்க. இதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதலில் என்னை இங்கிருந்து போக வேண்டும். அதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. ஆண்டிற்கும் ஆபத்தை புரியாமல் பேசுங்க. உங்களுக்கு ஏற்படையிருக்கும் ஆபத்தை நீங்களா உணராமல் பேசுகிறீர்கள். நீங்க தப்பிப்போவது என் தந்தைக்கு தெரிந்தா உங்களை உயிரோடு விடமாட்டேன். வாணியை காப்பாற்றுவதில் என் உயிர் போனாலும் கவலை. போதும் வாணி, வாணி, வாணி. எப்ப பார்த்தாலும் அவசியம். இப்போது என் நினைக்கெல்லாம் உன்னை பற்றியேதான். ஆனால் உன் எண்ணம் வேறு, என் எண்ணம் வேறு. அப்படியான இத்தனை நாள் என்னோடு பழகியது? உண்மையில் கொண்ட பாசத்தான். என்னோடு ஆடுபாடியது? நீ பிடிவாதம் பிடித்தது. திருமணத்துக்கு என் தந்தையிடம் சம்மதம் தந்தது? நான் எங்கே சம்மதம் தந்தேன்? அவராக தீர்மானித்தார். என்ன நீங்க பாகம் சொல்லியா? மறந்தும் அந்த தவறை நான் செய்யவே. என்னுடைய ஆசைகளை வளர்ச்சி நீ ஏமாற்றமா பார்க்கிற கொஞ்சம் மோசக்காரா? நான் அப்படிப்பட்டவனாக இருந்திருந்தா உன்னோடு பழகிய விதமே வேறாக இருந்தது. யாரும் காண முடியாத தனிமை நமக்கு, கண்டவரை மயக்கும் கட்டளை உணர்ச்சி. இருந்தும் நான் என்றாவது நேர்மை தவறியிருந்தா இல்லை முறையை கடந்து வந்தேன். உங்கள் பெருமை காதலை கற்று தந்த வாணியே எனக்கு பதியாகிவிட்டான். அவர் இங்கு வராமல் இருந்தால் எனக்கு இந்த வேதனையே வந்திருக்காங்க. வாணி இங்கு வராவிட்டால் நானும் பூவுலகத்திலிருந்து இங்கு வந்திருக்கவே மாட்டேன். என்ன சொல்கிறீர்கள்? பூவுலகத்தில் நானும் வாணியும் காதல். என்ன அவளை இங்கு கொண்டு வந்து விட்டதா? வாணியை காப்பாற்றுவதற்காக நான் இங்கு அவளை தேடி வந்து ஓமாடியாகும். அரக்கும் சட்டின் இயக்கு முறைகளை கற்றுக் கொள்வதற்காக என் மனசாட்சிக்கு விரோதமாக உன்னிடம் நெருங்கி பழகினேன். தலை வழங்கும் மதிப்பு பெற்றேன். தெரியாமல் வந்து இப்போது என்னை துயரத்தில் என்னை என்ன என்று சொன்னால் ரஜினி, உன் உலகம் வேறு, என் உலகம் வேறு. உணவால், உடையால், கலையால், வாழும் முறையால் மாறுபட்டு நாம் எப்படி ஒன்றாக இணைந்து வாழ முடியும்? முயற்சித்தான் முடியும். பாணிய பூமண்டலம் அழைத்து போகத்தானே கொண்டிருக்கேன். அவளை சொன்ன அழைத்து போய்விடுகிறேன். உங்கள் எல்லோரையுமே சொன்ன ஏமாற்றிவிட்டான். பாணியை அடைய வேண்டும் என்பதுதான் சின்னனுடைய உரையா. என்னிடமையை கொஞ்சமாவது நினைத்து பார்க்க கூடாதா? உணர்வு உள்ளத்தோடு கலந்து விட்ட உங்கள் என்னால் மறக்கவே முடியாது. இடையில் உனக்கு ஏற்பட்ட இந்த காதலே உன் இதயத்தில் புலவரைத்தால் காரணம்தான் எனக்கால் காத்திருக்கும் வாணியின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. முடியாத துயரத்தை எல்லாம் தகுந்த நினைக்க முடியாத தூரத்தை எல்லாம் கடந்து வந்தது என் வாணியை நீட்டிச் செல்கிறது. பின்னன் வாணியிடம் தகாத முறை நடந்தால் பிறகு வாணி உயிரும் இருக்கவே மாட்டார். அவளை காலத்து நீதான் காரணமாகப் போகிறார். நீ செய்கிற இந்த உதவிக்கு நான் மட்டும் என் உலகமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கிருந்தோ வருகிறோம், எங்கேயோ போகிறோம். எப்படி சேர்ந்தோமோ பார்க்கணும். என்னுடைய காவலை நீர் நான் போக முடியாது. நான் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன்.
உன் உதவி நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். சீக்கிரமா போய் வாங்கிய காப்பாற்று. என்ன மன்னிச்சு ரஜன். Thank you.
உள்ள கதவு திறக்கும். நாம் கீழே விழுந்துருவோம். போயிருக்காங்க அதுலயும் என் மருமகம் படிச்சு வம்பாரு ஹனிமூனுக்கு போயிருப்பாங்க. சுட்டி பாதனும் இல்லாத பெண்டாட்டி கூட்டிக்கிட்டு குறைச்சிட்டு சுட்டி கட்டவர் அவர் உங்ககிட்ட பழஞ்சு பேசுறது சொத்த தந்தையருக்கு எழுதி வாங்கினது ஒத்த கால நின்று கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டதும் இப்ப சின்னம்மாவோட காணாம போயிருக்கிறதையும் பார்க்கும் அவங்க உயிருக்கு உலகிடுவாரு எனக்கு பயமா இருக்குங்க. எங்க போயிருப்பாங்க? ஏய்யா கனவு பிள்ளை, உனக்கு தெரியுமா ஐயா எங்க போயிருக்காங்கன்னு? நான் என்னத்துங்க கண்டேன்? இன்னும் இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு போன் பண்ணா எல்லாம் நுகர்ம தெரிஞ்சு உடனே போன் பண்ணி பாருங்க வந்து அடைச்சி. எப்படியோ ஒரு விதமா பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஆமா, இது என்ன ஒரே காடா இருக்கு, எந்த இடம் இது? எனக்கு அதுதான் விளங்கல. ஆமா முருகன் இருக்கு, நீ அங்கேயே இருக்கல. நீங்க கோயிலே இருக்கு, கோயிலே இருக்கா? பொன்னுக்கிற மாதிரி இருக்கு. என்ன அழகு, என்ன அழகு! அந்த தங்க உத்தியானம், அந்த வயிற நெக்கல்ஸ், என்ன அழகு! நான் கொஞ்சம் பாக்கிட்டு மாதிரி நெக்கல்ஸ் போட்டுக்கிட்டுமா? நானே கட்டுமா வள்ளி, வள்ளி, வள்ளி. பெண் குரல் மாறல. வாணி, நீ இன்னும் அவையோடு இருக்க. வாணியா சந்தேகப்படாது, இதுதான் உங்க உண்மையான மக வாணி. அது ஒரு கைத்து பெயர் வள்ளி. அவதான் வாணின்னு சொல்லி உங்களை இத்தனை நாளும் கண்ணை ஏமாத்திருக்கு. மாமா என்ன மன்னிச்சிருங்க. மாமா பணத்தாக்கினாலும் இந்த பாதம் இல்லை. தான் ஒன்ன மன்னிச்சாலும் நீதி மன்னிச்சாரு. உண்டு வாங்க சார். என்ன மாதிரி வேகா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க? வானத்தில் இருக்கிற ஒரு மண்டலத்துக்கு போனோம்ப்பா. ஓ, வானத்து மண்டலம்! என்ன கற்பனமா இருக்கு! இப்ப நாங்க போயிட்டு வந்தது உங்களுக்கு கற்பனையா இருக்கும். ஆனா ஒரு காலத்துல இது கட்டத்தான் போகும். சரி சரி, அங்க வீட்டுக்கு போவோம்.